எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஏன் வீடியோ போகலாம் அப்படிங்கிற ரீசன் சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலி வந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டோம், நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாரும் எடுத்துட்டோம். ஸோ இவருக்கு வந்துட்டு இன்னைக்கு வேக்சின் வந்து இந்த வீக் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நாலு பேரும், எங்கள் மாமனார், மாமியார், அப்புறம் பாட்டி, இவரோட பாட்டி, அப்புறம் நான், நாங்கள் நாலு பேர் வேக்சின் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால தான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது. சைட் எஃபெக்ட்ஸ்னா டெம்பரவரி, அப்போ ஃபீவர் வரும்ல அது, அப்புறம் பாடி பெயின் கொஞ்சம் அதெல்லாம் இருந்தது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஒரு மாதிரி. ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்புறம் வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ அதனால ஒரு பத்து நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுருவோம், மைண்டுக்கும் பாடிக்கெல்லாம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ போடல. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப அக்கறையாக கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் வந்து ரிப்ளை பண்ண முடியல, சாரி. அதுக்கு நான் ஃபோனே யூஸ் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபோனே யூஸ் பண்ணல, அதனால தான் ரிப்ளை பண்ணேன். ஸோ என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து போட்டது வந்து கோவேக்சின் தான் போட்டேன். எங்கள் வீட்டில் மூணு பேர் வந்துட்டு கோவிட்ஷீல்டு போட்டேன். நான் கோவிட்ஷீல்டு தான் ஆக்சுவலி அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து டக்குன்னு வந்து கோவேக்சின் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுவும் இதனால பரவாயில்ல, ஓகேன்னு போட்டேன். கோவேக்சினுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, கோவிட்ஷீல்டு வந்து ஆஃப்டர் 80 டேஸ் வந்து செகண்ட் டோஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் நாங்கள் போடுறது. கோவிட்ஷீல்டு வந்து ஆஃப்டர் 80 டேஸ் தான் செகண்ட் டோஸ் போடணும். கோவேக்சின் வந்து ஆஃப்டர் 40 டேஸே வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நான் இதனால ஓகே, கோவேக்சினே போட்டுக்கலாம். வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து லைட்டாக ஃபீவர் அப்படின்றது, எங்கள் மாமனாருக்கு வந்து அது கூட இல்லை, ஃபீவர் அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கு வந்து லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்ஏக் இருந்தது எனக்கு மெயினாக, ஒரு மாதிரி தலைபாரமாக ஹெட்ஏக் இருந்தது. அதுக்கப்புறம் பாடி பெயின் வந்து பயங்கரம், ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது பாடி பெயின். எனக்கு 2-3 டேஸ்க்கே இருந்தது, ஃபோர்த் டே வரைக்கும். எனக்கு வந்து 5th டே அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிச்சு, அது வரைக்கும் என்ன சொல்கிறது ஃபுல்லாக க்யூராக இருக்குது. 5th டேயில் தான் எனக்கு ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. அந்த தலை பாரமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. பாடி பெயின் வந்து ரொம்ப பாடி ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அந்த பாடி பெயின் இருந்தது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருந்தது எனக்கு. ஆக்சுவலி அதிகம் அவ்வளோ அது அதிகமாக பசி எடுக்காது, பட் அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருந்தது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம செஞ்சு டக்குன்னு அந்த டயர்ட்லேயே செஞ்சு சாப்பிட்ணும், அது ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் போட்டு மைண்டில் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸை ஒரு 10 நாளைக்கு ஃப்ரீயாக விட்டுருவோம், அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று டிசைட் பாருங்கள், ஹாப்பி எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நல்லா தூங்கிட்டு இருக்கேன், ஹாப்பி 10 நாள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்கான். ஓகே, என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு இங்கே லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இங்கே வந்து ஓகே. என்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சேலஞ்ச், என்டர்டெயின்மெண்ட், அது ஒரு வேற லெவலில் இருக்கும் அந்த சேனல். அது ஏன்னு கேட்டிங்க, இந்த சேனல் இதுலேயே வந்து பண்ணலாம்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து குக்கிங்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேலஞ்சாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வந்து சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பட் வந்து இந்த சேனலில் வந்து குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டால், மல்டி கண்டென்ட் போட்டால் சேனல் வந்து அவ்வளோவா க்ரோத் ஆகாது. அண்ட் வந்து அது ஒரு மாதிரி மல்டி கண்டென்ட் எப்போவுமே ஒரு சேனல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணால் அதிலே தான் போயிட்டுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு குக்கிங் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் சேலஞ்ச் போட்டேன், அப்புறம் இது போட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னும் வந்து அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தான் சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், மெயின் ஃபோக்கஸ் அதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து இந்த சேனல் வந்து எனக்கு என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அந்த சேனலில் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம், மெயின் ஃபோக்கஸ் அதில். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் வ்ளாக்ஸு, குக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும், ஏன்னா அதுலேயும் நாங்கள் வீடியோஸ் இருக்கணும். ஸோ ஒரு நாள் விட்டு, ஏன்னா நம்ம இவ்வளோ இந்த சேனலுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இதை டக்குன்னு நம்ம சடனாக விடவும் முடியாதுல்ல. ஸோ அதனால தான், இல்லைன்னா நான் இதை விட்டுட்டு நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம், இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இதையும் அப்படியே நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா வந்து இது பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு தெரியல. அதில் வந்துட்டு நாங்கள் வீக்லி 3 வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் வந்து 1 டே விட்டு 1 டே வீடியோ வ்ளாக்ஸு, குக்கிங்கு அந்த மாதிரி ரிலேட்டடாக போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து அங்கே முடிவு பண்ண விஷயம். இந்த 10 நாள் சும்மா உட்காந்ததில் இதெல்லாம் எங்கள் மைண்டுக்கு தோணி இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களோட டிசிஷன் பற்றி, கரெக்டாக என்னன்றத சொல்லுங்கள். ஸோ எங்களோட ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்,
அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ இதுதான் வந்து ரீசன்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. நான் வந்து நாளானிக்கு ஒன் டே விட்டு ஒன் டே தான் இதுல வீடியோ வரும். சோ நாளானிக்கு இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். ஓகே, அது வரைக்கும் பாய். ஹாய் சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லவே இல்லை. ஹாய், இப்போ பாய் சொல்லிடு. ஏ ஹாப்பி, எந்திரிச்சிட்டா? ஹாப்பிமா? தூங்கு மூஞ்சி, நீ படுத்துக்கோ. நிறைய இருக்குது. இது காலு, எது கையின்னு தெரியல. இதுல பின்னி போட்டிருக்கா. இது காலு, இது ரெண்டு கையே. பத்துக்கடா. ஓகே, பாய் பாய்.